ஹே ஹாய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் இருக்கும். உங்கள் ஹார்ட் பீட் படபடன்னு அடிக்கிற அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படம் தரமாக இருக்கும். அப்படி என்னடா படம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பெரிய கடனில் சிக்கிக்கிறான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சிருக்கான், அது ஒரு பெரிய கடனில் போய் தள்ளிடுது. அந்த நேரத்தில் காசுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு கேம் மாதிரி வைக்கிறாங்க. அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமில் சேர்றவங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகவே கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் அவனை தேடி அஞ்சு கொலகாரங்க அவனை கொலை பண்ண தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட சிக்கினானா அவன் டெத்து தான். டெத்தானாலும் காசு போய் சேரும் அவங்க ஃபேமிலிக்கு, சாகலனாலும் அவங்க ஃபேமிலிக்கு காசு போய் சேரும். அப்படி ஒரு கேம்ல நம்ம ஹீரோ கலந்துக்கிறான். அந்த கொலகாரங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சானா இல்லையா, இதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கிட்ட அந்த கேம் நடத்துறான் பாத்தீங்களா, அந்த ஹெட் பேசுறான், இங்க பாரு நீ இந்த ஊரை விட்டு வெளியே போகவே கூடாது, இந்த ஊருக்குள்ளேயே ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும், உன்னை தேடி அஞ்சு கொலகாரங்க வருவாங்க, அந்த கொலைக்காரங்க உன்னை கொலை பண்ணிட்டானாலும் உன் ஃபேமிலிக்கு காசு போய் சேரும், உன்னை கொலை பண்ணனாலும் உன் ஃபேமிலிக்கு வந்து $100 போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொலைக்காரன் சொல்கிறான். சரி ஓகே நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அங்கே நம்ம படத்தோட டைட்டில் போட்டு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான். அதாவது நம்ம ஹீரோ வாங்கின ரியல் எஸ்டேட் பில்டிங்கை வந்து பார்க்குறான். அது பாதி வேலை முடிஞ்சும் முடியாமல் இருக்கும், அது யாரும் வாங்கவும் மாட்டேங்காங்க. ஏன்னா அதில் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் எதுவுமே முடியாமல் அப்படியே இருக்கிறனால யாருமே வாங்கவும் மாட்டேங்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பிரெக்னண்டாக இருக்குது. அவளுக்குமே அப்படியே சமைச்சு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். ஆஃபீஸ்க்கு திரும்ப ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஒரு மீட் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுகிட்டையுமே $50 கடன் வாங்கி தான் வச்சுருக்காங்க. அங்கேயும் அவனுமே சொல்கிறான், நீ ஏன்ட்ட வாங்கினதை கெட்டுறது பொறுமையாக கெட்டு, எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் நீ வெளியே ரொம்ப கடத்தை வாங்கி வச்சுருக்க, அதை கொஞ்சம் நீ ஃபாஸ்ட்டாக வந்து கெட்டி முடிச்சிரு, இல்லை உனக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டுமே சொல்கிறான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே கிளம்பி வரும்போது காரில் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதாவது மயக்கம் போட்டு விழுந்துடுறான் காருக்கு முன்னாடியே. அங்கே போய் பார்த்தீங்கன்னா செக்கப் பண்ணதில் இவங்களோட பிரெயினில் வந்து ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் கூட்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்களுமே வெளியே கூட்டி போய்கிட்டு இருக்கும்போது இப்போ காசுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவனுமே ரொம்பவுமே யோசிச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அழுதுகிட்டு இருக்கா நம்மளோட ஹீரோட ஒய்ஃப்மே. அப்போ அங்கிருந்து ஒருத்தன் சொல்றான், இங்க பாருங்க இந்த அட்ரஸ்க்கு போங்க, இங்க உங்களுக்கு தேவையான எல்லா காசுமே இங்க தருவாங்க, நீங்க இந்த அட்ரஸ்க்கு போங்கன்னு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோவுமே அங்க போறான். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நம்ம ஏற்கனவே வந்த அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதாவது இது என்ன அட்ரஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏற்கனவே வந்து ஒரு கேமுக்காண்டி போயிட்டு அந்த கேம் விளாண்டோம்னா காசு தருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்கு தான் போயிருக்கான். இப்போ அங்க போய் பார்த்து என்ன நீ திரும்ப வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த கேமோட ஹெட்டுமே கேட்கிறாரு. ஆமா இப்போ வந்து எனக்கு காசு அவசரமா தேவைப்படுது, நான் இந்த கேமை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவருமே அங்கே மொபைலு அவனுக்கு தேவையான பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறாரு. இப்போ தந்து முடிச்சதும் அங்கே கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ அப்படியே அங்கேருந்துமே கிளம்புறான். அங்கே கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடி போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஓடி போயிட்டு அங்கே ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்லேயுமே ஏறி நிம்மதியாக போய்கிட்டு இருக்கான். இப்போ அங்கேயுமே ஃபஸ்ட்டு கொலகாரன் வரான். அதாவது இவன் சீட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். இதை பார்த்து கணிச்சிட்டான் நம்ம ஹீரோவுமே. அங்கேருந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓடி போகிறான் கீழே இறங்கி. அப்படி போடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இவனை ஒரு காரு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்குது. சரி ஓகே நம்ம ரோட்ல போனா நமக்கு ஷேப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க உள்ள ஒரு மால் இருக்குது, அந்த மால்குள்ள போறான். அந்த மால்குள்ள போயிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம இங்க ரொம்ப நேரம் உட்காரவும் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு லிப்ட்டுக்குள்ள போறான். அந்த லிப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாவது கொலகாரன் வரான். அவனை பாத்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்கான். இப்போ அங்கேயுமே லிப்ட ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்டா ஓடி போயிட்டு ஒரு பாத்ரூம் குள்ளையுமே ஒளிஞ்சுக்கிறான். அங்கேயுமே அந்த ஒரு கொலகாரனுமே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்ரூம் கதவையும் எத்தி உடச்சுக்கிட்டு இருக்கான். லாஸ்டா நம்ம ஹீரோ இருக்கிற பாத்ரூம் கதவையும் உடச்சிட்டு அவ்வளவுதான் இவன் இன்னையோட செத்துருவான்னு சொல்லிட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணான் பார்த்தீங்களா. அதாவது அந்த லீடருக்கு வந்து கால் பண்ணி இவன் என்கிட்ட சிக்கிக்கிட்டான், நான் இப்போ உனக்கு கொன்னா நீங்கள் எனக்கு காசு தந்துடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ கொன்னுட்டுனா உனக்கு காசு தான், அதை ஃபஸ்ட்டு செஞ்சு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே ஃபோனை வச்சுட்டு இவனை கொலை பண்ண போகும்போது நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணிட்டான், அந்த கதவையுமே அதாவது அந்த பாத்ரூம் கதவையுமே இழுத்து அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறான். இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் ஒரு கொலகாரனை பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அவனுமே அவன் இடுப்பில் வந்து கத்தியை வச்சிடறான். நீ அவ்வளோதான் என்கிட்ட சிக்கிக்கிட்டே, நீ இப்படி அப்படியே வா அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படி கூட்டி போகும்போது இந்த கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு கொலகாரன் இருக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுமே வந்து அந்த லிஃப்டோட பட்டனை ஆஃப் பண்ணிடறான். ஆஃப் பண்ணதும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுமே அவனை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது மூணாவது கொலகாரன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனை பார்க்குறான். அவன் ரொம்பவுமே நார்மலாக இருக்கான். அவனை பார்த்ததும் அப்படியே அவனை எஸ் ஆயிடுறான் நம்ம ஹீரோவுமே. அவனுக்கு பின்னாடி ஹோட் ஷூட்லாம் போட்ட கொலகாரனுமே அப்படியே ஓடி போய்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இருக்கிற ஒரு முட்டுச்சந்தில் சிக்கிக்கிறாங்க. சிக்கிக்கிட்டு
அவ்வளோதான். நம்ம ஹீரோக்கு வந்து சோழி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அங்கேயுமே ஒரு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நாங்கள் எதுவுமே பண்ணலை, அவ்வளோதான் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு என் கண்ணு முன்னாடி நீங்கள் இங்கேருந்து கிளம்புடான்னு சொல்லும்போது அந்த ரெண்டு பேருமே அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ நல்ல வேலைடா சாமி தப்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தில் அவளுமே தப்பிச்சிடறான். இப்போ அப்படியே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு சைக்கிள் நிற்குது, அந்த சைக்கிளையுமே ஆட்டையை போட்டு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக போகிறான். சைக்கிள்காரன் ஆச்சு புச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறான், என் சைட்ட சைக்கிளை கூட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஒரு கொலகாரனை பார்த்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரே பாயாக பாஞ்சிடறான். அப்படி பாஞ்சிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. சண்டை போட்டுட்டு இவனை கத்தி எடுத்து குத்தலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொலகாரனோட காலு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளுக்குள்ளே சிக்கிக்கிறது. இவனுமே அந்த இடத்துல அடிச்சு போட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறான். ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும்போது இவனுமே கத்தி எடுத்து ஒரே வீசாக வீசுகிறான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிக்கிறான் நம்ம ஹீரோவுமே. இப்போ அப்படியே அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பக்கமாக வரான். ஜங்ஷனுக்குள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த கோட் சூட்லாம் போட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கொலகாரன் அந்த கொலகாரனுமே பார்த்துறான், வாடா ராஜா நீ இங்கே தான் இருக்க, என்கிட்டருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்ல வேலையாக நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான்னு சொல்கிறான், அங்கேருந்து ஒரு ட்ரெயின் மேலே ஏறிட்டான். ட்ரெயின்குள்ளே ஏறுறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து ஒரே வீசா வீசுகிறான், ஜஸ்ட் கண்ணாடியில் போய் இடிச்சிருது, அதாவது டோர் லாக் ஆகி கண்ணாடியில் போய் இடிச்சிருது. நம்ம ஹீரோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பொறுமையாக பார்க்குறான், நீ எப்படி என்கிட்ட தான் சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் என் பார்வை. நம்ம ஹீரோ ட்ரெயின்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் படபட நடிக்குது, ரொம்பவுமே பயந்து போயிருக்கிறான். அங்கே உள்ள உட்காந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துட்டு ரொம்பவுமே பயந்து போயிட்டு இடத்த மாற்றி போய் உட்காந்துருது. இப்போ நம்ம ஹீரோவை துரத்துனா ரெண்டு கோளாறுமே சண்டை வருது, நீ அவனை பிளான் பண்ணி தானே போனேன், அப்புறம் ஏன் அவனை கொல்லாமல் உயிரோட விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை வருது. ஏய் நீயும் தானே விட்ட, நீ ஏன் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே அங்கே ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்குள்ளே அந்த பாவம் மன்னிப்புலாம் கேட்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துக்குள்ளேயுமே போய் உட்காந்துறான். அங்கே உள்ள ஃபாதர் பார்த்தீங்கன்னா என்ன பாவம், நீ என்ன பாவம் பண்ணியிருக்க நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், நான் ஒன்றும் பாவம் பண்ணல, நான் சும்மா வந்து உட்காந்துருக்கேன், சும்மா உட்காரதுக்கு இது ஒன்றும் இடம் கிடையாது தம்பி, நீங்கள் இந்த இடத்த விட்டு காரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபாதருமே சொல்லிடுறாரு. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துணி தான் போட்டு இவனை மறைச்சிருக்காங்க, அந்த துணிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் தடம், அதாவது கால் நெனல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க தான் வந்துட்டாங்க, கொலை பண்ணுறவங்க தான் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டானா அப்படியே அந்த துணியை அவன் மேலே பொத்திட்டு கும்மு கும்முன்னு கும்முறான். லாஸ்ட்டு பார்த்தா அந்த கொலகாரங்க எவனுமே கிடையாது, அவன் ஒரு பாவம் கேட்க வந்தவன் தான். அங்கே உள்ள ஃபாதர் வந்துட்டு இவனை ஏன்டா கொண்ண, நீ என்ன லூசாடா பைத்தியம் பிடிச்சிருக்கடா உனக்கு, இவனை எது கூட இவன் பாவம் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான், இவனை போயிட்டு நீ அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேத்துக்கு தகராறு ஆகுது. அந்த ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது கொலகாரம் தான் அந்த ஃபாதருமே. இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது, அவங்களுக்குள்ளுமே ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஃபாதர் அடிக்கிறான், அந்த ஃபாதர் நம்ம ஹீரோ அடிக்கிறான், இப்படியே ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது. அந்த சண்டையில் சுற்றியில் வச்சு காலிலே அடிச்சிடறான், காலில் அடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாதர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட கையில் வந்து ஒரு சுத்தியில் வச்சிருப்பான், அந்த சுத்தியிலுமே வந்து பக்கத்தில் உள்ள ஒரு இரும்பு டோருக்குள்ளே சிக்கிக்கிறோம். சிக்கினதும் பார்த்தீங்கன்னா அதையுமே அடைச்சிட்டு அவனையுமே அடி அடினு அடிச்சு வாயெல்லாம் உடச்சு விட்டு லாக் பண்ணிடறான். லாக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல நின்று. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் என்ன பண்ணிட்டான், அவன் சுத்தியில வச்சு அவன் காலிலே அடிச்சிடறான். அடிச்சதும் வழி தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓடி போறான். இப்போ அப்படியே ஓடி போயிட்டு அவனோட கால்லையுமே பார்த்தீங்கன்னா டின்னர் ஊற்றி அவனோட காலையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி க்ளீன் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறான், ஆனால் அவனால ஓடவே முடியல, ஏன்னா கால் ஃபுல்லாக ஒரே வழியாக இருக்குது அவனுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொலகாரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனோட லொக்கேஷன் வச்சு அவன் இந்த இடத்துல இருக்கான்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே பையா பையா நடந்து போய்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அதாவது இப்போ ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கடையில் போயிட்டு அந்த கடையில் ட்ரெஸ் இருக்கு, ஆனால் இவன் வாங்குறதுக்கு காசு கிடையாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்த ட்ரெஸ்ஸை அவங்க கூட பேச்சுவார்த்தையில் ஆட்டையை போட்டு போய் அவனுமே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறான். இப்போ அங்கிருந்து நம்ம இரவுமே கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே கோட் சூட்லாம் போட்டு ஒரு கொலகாரம் இருந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுமே தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக பார்த்துடுறான் நம்ம ஹீரோவை, பார்த்துட்டு இவன் தானா உண்மையாலுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு அப்படியே திரும்ப பார்க்கும்போது அவன் கிடையாது. ஐயோ இவனை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியாக அங்கே உள்ள அதாவது இந்த சட்டையும் ஸ்டொப்பையும் ஆட்டையை போட்டான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கடைக்காரன் பார்த்து காசு கொடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோட் சூட் போட்ட கொலகாரனுமே நம்ம ஹீரோவை பார்த்துடுறான். நீ காசு கேட்கறதுக்கு இதான் நேரமானு சொல்லிட்டு அந்த ஒரு டி ஷர்ட்டையும் தொப்பியையும் கலட்டி அவன்கிட்டயே கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போகிறான். அப்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து கேட்குறா, இங்கே பாருங்க என்னோட புருஷன் வந்து எப்போவோ போனால் இன்னும் ஆளை காணும், அவன் காணாமல் போயிட்டானா எனக்கு பயமாக இருக்குது, ஏற்கனவே அவன் பிரெயினில் வந்து கட்டிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, இப்போ எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, நீ எதுவும் பயப்படாதம்மா, அவன் கொஞ்சம் நேரத்தில் அவன் வீட்டுக்கு வந்துடுவான், நீ எதுவுமே பயப்படாத, நீ சட்டி அமைதியாக வீட்டிலேயே இரு, அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு அங்கே ஒரு கார் டிக்கி ஓப்பனில் இருக்குது, அந்த ஒரு கார் டிக்கிக்குள்ளேயுமே படுத்துக்கிட்டு காரை லாக் பண்ணிடுறான். அந்த நேரத்தில் அந்த கோட் சூட் போட்ட கொலகாரனுமே அங்கே வரான். இப்போ அப்படியே அங்கேருந்து கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பைபாஸில் பார்த்தீங்கன்னா அந்த கார்காரனுக்கு வந்துட்டு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு காருக்குள்ளே. இதை பார்த்துட்டு காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி
பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோவுமே டப்புன்னு எழுந்து வந்ததில் அங்கே உள்ள ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. நீ யாரா இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தனுமே, அதாவது அந்த கார்க்கான ஓனர், அவனுமே அவங்ககிட்ட போய் சண்டை போடுறான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் மூக்குலேயே ரெண்டு குத்து குத்தி அவனையுமே மூக்கை உடச்சு விட்டுறான். இதை பார்த்து ரொம்பவுமே பயந்து போன அவனோட ஒய்ஃப், அதாவது காருக்காரனோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு கால் பண்ணுறான். ஏ போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அவளோட ஃபோனையும் அவனோட ஃபோனையும் வாங்கி முள்ளுக்குள்ளே தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டது அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஏதாவது யாருக்காவது போலீஸ்காரன் கால் பண்ணிங்க நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்படி போகும்போது அந்த காருக்குள்ளே இருக்கல இவங்களோட பசங்களை பார்க்குறான். பசங்களை பார்த்துட்டு அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். சாரி நான் அவங்கள வந்து ஏதாவது ஹெட் பண்ணியிருந்தா சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு ஹீரோ வந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவுமே நம்ம ஒய்ஃபை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு பார்க்கணும் போல இயக்கமாக இருக்கிறனால என்ன பண்ணிட்டான், அங்கே உள்ள ஒரு டாக்ஸியை அந்த இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு போய் அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நிறுத்தி அவனோட ஃபேமிலியை, அதாவது அவனோட ஒய்ஃபை வந்து பார்க்கலான்ட்டு கீழே இறங்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா இவனை பார்த்துருது, அதாவது நம்ம ஹீரோவை பார்த்துடுறா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாலாவது குலக்கார ஃபாதர்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவனுமே பைக்கில் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இவனை கொலை பண்ணலான்னு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ அவனோட ஒய்ஃபை கூட பார்க்க முடியாமல் அங்கே உள்ள டாக்ஸி எடுத்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக போகிறான். ஃபாஸ்ட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாதருமே அப்படியே அந்த காருக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துடுறான். பைக்கை கீழே தள்ளி விட்டு இப்போ அப்படியே காருக்குள்ளே உட்காந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கிற கம்பியை அவன் கழுத்தில் போடுறான். ஆனால் அந்த சமயத்தில் அந்த நரம்பை வந்து கையாலேயே பிடிச்சிடறான். ஆனால் அவன் கையிலேருந்து ரொம்பவுமே ரத்தம் வருது, இவனால் வலியும் தாங்க முடியல. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னை வச்சு, இது ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்னால் இந்த கேம் விளாட முடியுமா முடியாதாங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு காரையுமே அங்கே உள்ள ஒரு சவத்தில் போய் இடிச்சிடறான். சவத்தில் போய் இடித்ததும் அந்த ஒரு கொலகாரனுமே அப்படியே மயக்கத்தில் விழுந்துடறான். என்னடா என்னை வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உயிரோடலாம் அதுக்காண்டி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், ஒரு கல்லை தூக்கி அவன் மண்டலையே போட்டு அந்த இடத்துல அவனையுமே கொண்டுடுறான். இவன் கிட்ட இருந்து எங்கிட்டு தப்பிச்சாலும் ஒவ்வொருத்தனா வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நாலு பேர் வந்துட்டாங்க, அஞ்சாவது ஆள் எங்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுமே ஒரு போட்டில் போய் உட்காறான். அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்னு இருக்குது, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த அஞ்சாவது ஆளுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அஞ்சாவது ஆள் வேற யாரும் கிடையாது, அது ஒரு பொண்ணு தான். அவளுமே நம்ம ஹீரோவை பிரிவு பிரின்னு பிரிக்கிறா. ஆனால் ஒரு வழி அவன் இருந்து அடிச்சு எப்படியோ அந்த போட்டுக்கு மேலே ஏறி அங்கே உள்ள ஒரு பாலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாலத்தோட கம்பியை வந்து பிடிச்சிக்கிறான். அவளும் அதே நேரத்தில் பிடிச்சிக்கிறான் அந்த அவ்வளோ பாலத்தோட கம்பியை. இப்போ இவளுமே அந்த கம்பியை பிடிச்சி பையா பையா பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோவுமே அப்படியே ஓங்கி நெஞ்சிலே ஒரு ரத்தம் ஏத்துறான். எத்தினதுல அவளுமே தண்ணிக்குள்ள கீழே விழுந்துறான். அங்கேருந்து எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறான். இப்போ தப்பிச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுமே காரை எடுத்துகிட்டு வந்து நீ ஏறிக்கோ நான் தான் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த கோட் சூட் போட்ட கொலகாரனுமே பின்னாடி காரில் ஃபாலோ பண்ணுறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், நீ ஓட்டிக்கிட்டே போயிட்டு நான் இதிலேருந்து ஏறி குதிச்சிருவேன், அவன் நான் தான் கார் ஓட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான், அவன் நீ ஓட்டுறேன்னு சொன்னால் உன்னையும் கொன்றுவான், அதனால் நீ என்ன பண்ணுறனா நான் அப்படியே இந்த கார்லேருந்து குதிச்சிடுறேன், நீ போயிட்டு காரை வந்து ஒரு செவத்து மேலே விட்டுரு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவனும் அதே மாதிரியே பண்ணிடுறான். இவனும் ஏறி குதிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணுறாங்க. அது இவங்க கிடையாது, அதாவது இந்த கொலகாரன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அஞ்சு பேர், அவங்க கிடையாது, இன்னொரு கும்பல் வந்து இவனை வந்து கிட்னாப் பண்ணுறாங்க. கிட்னாப் பண்ணி அப்படியே ரூமில் விசாரிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கதவை டப்படப்படப்படப்படன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். அங்கே உள்ள எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போயிட்டு அப்படியே கதவு கிட்ட போகிறாங்க. அவனுமே கண்ணை வச்சுட்டு எல்லாத்தையுமே படப்படப்படன்னு ஷூட் பண்ணி எல்லாத்தையுமே கொன்னுடுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே ரொம்பவுமே பயந்து போயிட்டு ஒரு பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துறான். அங்கே பார்த்தீங்கன்னா சரி இவன் உள்ளே வந்துடுவான் நம்மளையும் கொன்னுடுவான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியை தப்பிக்கலான்னு நினைக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன், அதாவது இன்னொரு கொலகாரன்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அவன் பைப் வழியாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ நம்ம அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு வந்து கதவை ஓப்பன் பண்ணி வந்துடுறான். வந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோ ஒரு கும்பல் வந்து கிட்னாப் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை கொலை பண்ண வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனையுமே கொன்னுறான். கொன்னது இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக ஒரு பில்டிங்குள்ளே வந்துடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே இருக்கா. இப்போ ரொம்பவுமே மிஸ் பண்ணனால இவங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோட் ஷூட் போட்ட கொலகாரனுமே அங்கே வந்துடுறான். அவன் கையிலையும் கன் இருக்குது, இவன் கையிலையும் கன் இருக்குது, ரெண்டு பேருமே ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் நெஞ்சிலையுமே அதாவது உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா கண்ணுங்கிறது படலை, இவங்க ரெண்டு பேருமே ஒழிஞ்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃப்ட்ட நீ இங்கேயே மறைஞ்சிக்கோ, நீ வெளியே வராத, நான் இங்கேருந்து போயிடுறேன், இந்த கேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். இப்போ அப்படியே நம்ம ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம புருஷனையும் நீ கொலை பண்ணுறங்கிற ஒரு ஆணவத்தில் இப்போ அப்படியே நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு இதை எடுத்து அவன் மேலே தட்டி விட்டுறா. இதை பார்த்து நம்ம கொலகாரனுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆகி கண்ணை வந்து அவளை ஷூட் பண்ண போகிறான். அப்போ வந்து அவளுமே கையை தூக்கிடுறான், நான் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கொலகாரனுமே புரிஞ்சுக்கிறான், நீ அவனோட ஒய்ஃப் தானே, சரி ஓகே உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. மேலே உச்சிக்கு போயிடுறாங்க. அந்த பில்டிங்கோட உச்சிக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே சண்டை வருது. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட ஒரு குட்டி தூணை வந்து பிடிச்சிக்கிறான், அதாவது கீழே விழுந்துடுறான்னு சொல்லிடுறேன், கீழே விழுந்து அந்த ஒரு குட்டி தூணையுமே பிடிச்சிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கையிலேயே வந்து அந்த கத்தியை வச்சு குத்த போகும்போது டப்புன்னு ஒரு வெளிச்சம் வருது, அதாவது வெயில் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் வந்ததும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொலகாரனுமே பார்த்தீங்கன்னா அவள் தான் உனக்கு இந்த ஒரு நாள்
முடிஞ்சு, இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம கொலக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண் மாதிரி இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன் வான்னு சொல்லிட்டு கை விடுன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி அப்படியே தூக்கி விட்டுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனுமே தூக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு அவனுமே எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுறான். அவ்வளோதான், உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சந்திக்கவே இல்லை. அதனால அவங்களோட லவ்வை வந்து வெளிப்படுத்துறாங்க அந்த இடத்துல ரொம்பவுமே ஃபீலாக. இப்போ அப்படியே அந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது அந்த கேமோட ஹெட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் கால் பண்ணிட்டு நீ வந்து வின் பண்ணிட்ட, உனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்கு வேண்டிய பணத்தை நான் வந்து தந்துடுறேன், இந்த மாதிரி கேமை யாருமே விளாண்டது கிடையாது, இந்த கேமை நீயுமே விளாண்டு முடிச்சிட்ட, இதுக்கப்புறம் உனக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, எதுவுமே நீ வெளிப்படுத்திக்காத, உன் வேலையை இனி நீ பாரு எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உனக்கும் எனக்கும் இந்த இதிலிருந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இதோட அப்படியே இந்த படத்தையும் முடிஞ்சுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பயங்கரமான த்ரில்லரான படத்தெல்லாம் பார்க்கணும்னா திஸ் இஸ் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.